ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஏவி இமாத் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, ஒரு தரமான ரேங்கி கேம்ப்ளே தான். என்ன பண்ணுறது, வேறு கண்டென்ட் கிடைக்கல. டே இவனோட தகிட்டு தகிட்டு மட்டும்லாம் போகிறான். இவன் என் கூட தானே ஆரம்பித்தான், அப்புறம் எப்படி அந்த எலிட்லாம் போட்டுருக்க முடியும்? தகிட்டு தகிட்டுலாம் எப்படிலாம் வாங்கலாம்? சரி ஓகே, நான் சிங்கிள் பர்சன், அந்த அமௌண்ட் போடுறான். நம்ம இந்த வீடு கிளாக் டவரில் இறங்கலாம். கிளாக் டவரில் இறங்கி முடிஞ்ச அளவுக்கு ஹெட்டு அப்படி பூயை அடிக்கிறோம் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறோம். எக்ஸ்பெக்டே பண்ணல நாங்கள் போய் அடிப்போன்னு. நல்ல கன் காம்பினேஷன்லாம் கிடச்சிது, நல்ல கன்லாம் கிடச்சிது. எனக்கு கிடச்சிது, அவனுக்கு கிடச்சிதான்னு தெரில. சரி, நம்ம சென்டர் ஹவுஸில் பார்க்கும் போல் நம்ம கிளாக் டவர் சொந்த ஊரில் இறங்கி உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறோம். பேராஷூட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே உள்ள போகிறோம். ஜன்னலில் குச்சிட்டு கன் எடுத்து எடுத்தோன்னு தாமிச்சோம். போடு தகிட்டு தகிட அப்படின்னு சொல்லிட்டு போடு தகிட்டு தகிட. ஆனால் அமௌண்ட் தான் இல்லை, என்ன பண்ணுறது? சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே போகிறோம். போயிட்டே இருக்கும்போது எல்லாம் நல்ல நல்ல ஃபோர் கிரிப்பு அதெல்லாம் கிடைக்கி வேறு லெவலில் போட்டு தக்கிட்டு தக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெக்டர் தான் தரான், ஏன் லாங் ரேஞ்ச் கன் தந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஒரு ஏஎன் 94 கிடைக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஓடுறா ஓடுறா ஓடுறா. இந்த M18 பார்த்திங்கன்னா தக்கிட தக்கிட்டுலாம் வேறு லெவலில் போடுறான். ஏ இப்போ லாபியில் மட்டும்தான் தக்கிட தக்கிட்டு போடுறான், ஏன்னு தெரில. இங்கே வந்து கூப்பிட்டு பார்த்தா இங்கே வந்து உட்காந்து வேறு எல்லா அமௌண்ட்டும் போடுறான், ஆனால் தக்கிட தக்கிட மட்டும் போட மாட்டேங்கான். சரி ஓகே. ஏ அப்போவுமே கிளாக் டவரில் எனிமி இறங்குவாங்க, ரெண்டு பேர் இறங்குறாங்க. வரும்போது வரும்போது எங்கே காணவே காணும்னு சொல்லிட்டு நம்ம போலும் வர வழக்கம் போல் லூட் அடிக்கிறோம். சரியாக நினைவு கிடச்சிச்சு வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்லுங்கள், எப்படினாலும் நல்லா இருக்காது. நான் போடுற ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குமான்னு M18 ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், வேறு லெவலில் இருக்கா இப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இன்னும் லெவல் 2 பேக் பேக் ஆல்ரெடி இருக்குது. நம்ம அப்படியே மேலே ஏறலாம். மேலே ஏறிட்டு கீழே ரூட் அடிச்சுட்டு மேலே ஏறலாம். மேலே ஏறிட்டு அப்படியே போகிறோம். நான் இந்த மேட்ச் இந்த டோக்கன் வச்சு அந்த க்ரோனோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே மறந்துட்டேன். அப்புறம் போய்கிட்டே இருக்கிறோம் போடு எனிமே வந்துட்டான்டா, சிக்னான்டா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். டே வாட வாட வெள்ள வாட வெள்ள வாட மண்டே கட்டுறேன்னு சொல்லிட்டு. இவங்களாம் இப்போல்லாம் எனிமிஸ்லாம் ரொம்ப தில்லலங்கடி வெள்ளப்படுறாங்க. இப்போ கிராஸ் வேர்லாம் பயங்கரமாக நடக்குது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இந்த சைட்லேருந்து ஒருத்தன், அந்த சைட்லேருந்து ஒருத்தன், மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்க. சரி நம்மளும் கீழே இறங்கி அவனை போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடித்தா இவனா அதுவளோ ஓடிட்டான். ஏ இன்னொருத்த எங்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டோன்னே அது நான் காயப்பேன், அவங்க அடிக்கிறத நிறுத்தினான் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டை சுற்றியாச்சு. மெடிக்கிட்டை சுற்றிட்டு ரிப்பர் கிட்ட போட்டாச்சு. N94 அவன் மண்டே காட்டினானா அழுத்துலான்னு இருந்தேன், கடைசியில் அவன் வரவே இல்லை. சரி ஓகே, அவன் மேலே வீதி பின்னாடி போய் அடிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து மண்டையிலே உளும்ப வேறு லெவல் மண்டை போடு. கிளாஸ் கோடில் தான் இந்த மாதிரிலாம் N94 யூஸ் பண்ணுறோம். நானே M18லாம் என்னை விட டபுள் மடங்கு அவனா. அந்த N94க்கு ஒரு கெட்டாலிஸ்டம்னு ஒரு ஸ்கின் வச்சுருப்போம், வேறு லெவலில் இருக்கும். தூக்குனாலே ஹெட் உழுது பயங்கரமாக. இந்த கன்று எனக்கு வந்து இந்த இதில் கொஞ்சம் நல்லா ஹெட் உழுது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இவன் அங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு கிரனைட் போடுறான். ஆனால் இந்த பையன் என்னென்னா கீழே குச்சிடுறான். கீழே குச்சிட்டு நம்ம ஓடுறோம் துரத்துறோம். இங்கடா அளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த சைடு இருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்து ஏன் நினைப் பொருளாக ரெடி பண்ணிட்டு மேலே ஏறி பார்த்தா அங்கேயும் காணும். ஏ எங்கடா இருக்கீங்க, ஏண்டா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கான் பையன், மேலே இருக்கான். இப்போ நம்மளெல்லாம் விட்டுட்டு இந்த ஆயில் பேரலை வச்சு நாக் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆயில் பேரல் சுட்டாச்சு. சுட்டாச்சு சுட்ட உடனே அப்படியே போய் ஏ எங்கடா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே தேடி பார்க்குறேன். இந்த இங்கே ஃப்ரீ ஃபயரில் வந்து எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணுறாங்க, பெட்லாம் போடுறாங்க, நல்லா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, பசங்க ஒரு டோர் வச்சு வைக்கல, ஒரு டோர் மூவ்மெண்ட் டோர் மட்டும் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே இங்கே தான் வைக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே கீழே இறங்கி அப்படி போகிறோம். அப்படி போயிட்டு அங்கே போய் ரூட் எடுக்கலாம்னு போகலாம். போகும்போது யாரா நீ டேமிட்டு என்ன வலிக்கிறேன் என் மேலேயே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போடு தரமான ஹெட்டு. என்னடா நாக்காவில் நல்லா டேமேஜ் பண்ணியிருக்கேனேடா, நாக்கா இருக்கணும் என்ன திக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி ரஷ் அடிக்கலாம். போடு இங்கே ஒருத்தன் மேலே, இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்க. இப்போ மெடிக்கிட்ட போட்டு மேலே எடுக்க வேண்டியது தான். அவன் வந்து லூஸ் பையன் போல் அடிக்கவே தெரில பசங்க பையனுக்கு. வச்சு அழுத்து விட்ருவோம், அழுத்து விடுறா கைப்புள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஏன் நினைப்பு வச்சு குவாலு ஓகே, அதுவும் அந்த மேலே இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு
ஏன் இப்போ ஒரு எக்ஸமீட் நல்லாயிருக்குன்னு சொல்லி எக்ஸமீட் எடுக்கணும். எக்ஸமீட் எடுத்துகிட்ட உடனே நம்ம வந்தால் அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அதை எங்கடா எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க வாடா வாடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே போ இங்கே எல்லா இனிமையும் காலியிட்டாங்கன்னு சொல்லிட்டு பீக்குக்கு போகலான்னா பீக்குக்கு சரி ஓகே வரண்டாயிரான்னு சொல்லிட்டு கீழே போய் லூட் எடுக்கலான்னு போனேன். என் கீழே வந்து எப்படின்னா ஒரு எம்பி ஃபரி வச்சுருப்போம். எம்பி ஃபரி வச்சா நம்மளுக்கு நல்லா தானே பச்சை போக்கர் வச்சு எல்லாத்தையும் அழுத்தி விட்றலாம். என்ன அந்த பச்சை போக்கில் ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் எனக்கு தெரியல, எனக்கு அந்த விண்டர் லென்ஸ் ரேட் ஆஃப் ஃபயர் மாதிரி இல்லை, ஆனால் டேமேஜ் பயங்கரமாக போகுது. சரி ஓகே நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு மேலே பீக் சிப்ளைனில் பிடிச்சிடலாம். காரு குப்பீச் கார் இருக்குதான், ஆனால் ஸ்கோப் இல்லை எங்கிட்டன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிப்ளைனை பிடிச்சி போகிறோம். ரெக்கார்ட் ஆகிடுதான்னு பார்க்கலாம். சரி ஓகே இப்போ ரொம்ப பக்காகுது ஃபோனு, முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடி செம ஸ்மூத்தாக இருக்கும், இப்போ ரொம்ப லைட்டாக பக்காகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு ரெண்டு வாட்டி ஆஃப் ஹிட் ஆனாகும் அங்கே பார்த்தீங்கன்னா, அதனால கொஞ்சம் பக்காகுது. ஏ அங்கே எனிமி இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் வண்டி எடுத்து சொல்றோன்னு போவான் பாருங்க, எம்ஐடிக்கு போய் வேற லெவலில் அழுத்துவாங்கண்ணா பாருங்க. கில் இல்லைடா எனக்கு தடா, கில் இல்லைடா எனக்கு தடான்னுவான். ஆனால் மேட்ச் முடியும் போது பாருங்க என்னம்மா இருக்கும் கில்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கடே ஓசி அப்படின்னு சொல்லிட்டு டிராகனும் போடு ஆற லெவல் டிராகனும் எடுத்தாச்சு. எம்பி ஃபிட்டு எவனுமே வச்சுருக்க மாட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போகிறோம். எம்பி ஃபார்ட்டி வச்சு அதான் ஒரு கிலோ எடுக்கல, அது ஒரு விஷயம். நம்ம வந்து அப்படியே போகலாம், போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கோம் போ 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 வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட்லாம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட்டாச்மெண்ட் சரி பண்ணலாம். ஏ அட்டாச்மெண்ட் சரி பண்ணும்போது ஏன்டா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தாம்சங்க்கெலாம் எதுக்கு மசிலுன்னு சொல்லிட்டு வேகனோக்கு போடுவோம். போட்டுட்டு அப்படியே இது மாற்றிடலாம், மாற்றிட்டு அப்படியே போக வேண்டியதான். எல்லாமே வேறு லெவலில் மண்டி பண்ணியாச்சு. இப்போ வந்து அங்கே ஒருத்தன் ட்ராகனோவில் 117 வாங்குவோம் பாருங்க போல் ஒரு நாக்கு. ஏ ரஷ்டருன்னு சொல்லிட்டு மேலே ஏறுறோம். ப்ளூ கிரனைட் வேறு இல்லை, கிரனைட் இருந்துச்சுன்னா முடிச்சிருக்கலாம். போடு வேறு லெவல் முடிச்சுட்டான் பையன். இங்கே இருக்கும்போதே அடிச்சுப்பேன், அவன் அடிக்காதடா கில்லு வேணும்னா, இல்லாட்டி இவன் இங்கேயே வச்சு அழுத்திருப்பேன். போடு உக்கர் 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 போடு வேறு லெவல் நாக்கு. ஐயோ ஏண்டா இவனுங்க வேறு இப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு படுத்துடலாம், படுத்துட்டு போடு. ஐயோ எந்த ஆயவனுக்கு இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடி அடா பாவி ர அவனை விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் போடு இவன் ஒன்றான்டா இவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மேலே ஏற மாட்டேங்குது ரிவைவ் பண்ணியாச்சு பையன். இப்போ கீழே வந்து இங்கே வந்து செமையாக கீழே விடுவான், கீழே விட்டான். ஓகே எம்பி ஃபார்ட்டி போடு தக்கிட தக்கிட கிடச்சிருத்து MP40 கடை தீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் முடிச்சு விட்ருவான் எம்ஐடின்னு. எம்ஐடிலாம் எவ்வளோ எம்ஐடின்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோக்கில் எடுத்துக்கலாம்ல. சரி அதுக்கு முன்னாடி அவன் முடிச்சிட்டான்ல, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ கண்டிப்பாக தட்டி விடு செதரோட அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் லிங்க் தரேன். அப்புறம் என்னோடய பூயா யூஐடி தரேன். எல்லோரும் பூயாவில் போய் என்னை ஃபாலோ பண்ணிட்டு என் ஃப்ரெண்டோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோலாம் பாருங்கள், தரமாக போடுவான், நல்லாயிருக்கும். கிளாஸ் ஸ்குவாடு அந்த மாதிரி டியோ வீடியோ நான் ப்ரீத் எம்ஏட்டன் டிஆர் எல்லோருமே அவங்க கூட விளாடுவோம், சூப்பராக இருக்கும். போகலாம் வாங்க அப்படியே போடுறா எனிமிதா அப்படின்னு சொல்லிட்டு எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். டிராகனை வச்சு ஒன்ட்டை பிடிக்கிற நேரம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு க்ளூலாம் போட்டிருந்தாங்க. சரி க்ளூ தானே இங்கே இன்னும் தொங்கி பார்த்துருவா நம்மளை அடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் அவங்க அடிக்கவே மாட்டேக்கிறானுங்க, ரொம்ப பேட் பாய் பெஸ்ட்டு பிஹேவியர் அடிக்கவே மாட்டேக்கானுங்க. சரி இங்கே தான் இருப்பானுங்கன்னு பார்த்தா எங்கேயுமே காணும். சரி ஓகே அங்கே வண்டிலாம் நிற்கிது, நிறைய வண்டிலாம் நிற்கிது, அங்கே இருப்பானுங்கன்னு பார்த்தா அங்கேயும் காணும். ஸோ அது வந்து ரொம்ப தவறான செயல் மாதிரி ஆகிடுது. அங்கே ஒரு எம்பி ஃபார்ட்டி இருக்கடா எம்ஐடி நீ எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு க்ளூ எடுத்துக்கலாம். க்ளூ எடுத்துகிட்டு அப்படியே நேராக ஓட வேண்டியதுதான். சரி ஓகே அப்படி போக வேண்டியது தான். போகிற வழியில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துடும், ஃபோன் வரச்ச வீடியோ கட்டிட்டு திருப்பி ஸ்டக் ஆகி ஆரம்பிப்போம். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல தான் ஃபோன் வந்துடும், வந்துருச்சா அடுத்தது வந்துருச்சு ரெக்கார்ட் ஆரம்பிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
அப்படியே ஓட வேண்டியது தான், ஓடுற ஓடுற மாப்பிள்ளை ஓடுற ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் மூணு பேர் இருக்கானுங்க, ஒரு சோலோ ரெண்டு டியோ, நம்ம தான் போய் முடிக்கணும். பிருத்வி இந்த டைமில் போய் ஆறு கில்லு இல்லடான்னு சொல்லிட்டு அடித்தானே, அப்போவே உஷாராகிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டியோ தான், டே எனக்கு ஒரு கில்னாவது தடான்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். துள்ளி துள்ளி ஓதுறான், நம்மளுக்கு அடிக்க வரல டிராகனோட. அவன் வந்து கொஞ்சம் நேராக ஓடணுனாச்சும் பரவாயில்ல, அப்படி ஒரு மெடிக்கிட்டு சுற்றலாம். டே டேமிட் என்னடா நீ எனக்கு எல்லாம் ஹெச்பி குறைச்சிட்டுருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியும்ல, ஐ எம் த ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமான ஒன் டேப்பு மெடிக்கிட்டு சுற்றிட்டு அப்படியே அந்த எமௌண்ட்டை போட்டுட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோ சந்திப்போம், பை பாய்.